ஹை, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து ஃபைண்டிங் அக்னஸ் அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மூவி. ஸோ இந்த மூவி இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. 1 hour 45 minutes மூவி. இது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்க அம்மாவை தேடி போகிற அந்த ஒரு ரிலேட் பண்ண ஒரு ஸ்டோரி தான். இது வந்து ஃபிலிப்பைன்ஸ் ஆக்டர் வந்து நடிச்சிருக்காரு. ஜெல்சன் ராய் அப்படின்ற ஒரு ஃபிலிப்பைன்ஸ் ஆக்டர் தான் வந்து இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அம்மாவை தேடி போகிற பையனா வந்து ஒரு எப்போவுமே வந்து அந்த ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஸோ அந்த மாதிரிலாம் எந்த அவசியமே இல்லை. ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு ஆள். அதனால வந்து ஒரு 30 ஏஜ் வரையுமே வந்து மேரேஜ்லாம் பண்ணிக்காமல் அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் அந்த மாதிரி வந்து பிஸ்னஸில் ஒரு டாப்பாக இருக்கிற ஒரு பையனை பற்றின ஒரு கதை தான் இது. சின்ன வயசில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் காட்டுறாங்க, அம்மா பையன் இப்படிலாம் இருக்காங்க, அவங்களுக்குன்னு சொல்லி வேலை செய்கிறவங்க எல்லாமே இருக்காங்க அந்த வீட்டில். பெரிய வீடு, ரொம்ப ஒரு வசதியான ஒரு வீட்டு பையன். அவங்க அம்மா திடீர்னு வந்து நான் ஒரு இடத்துக்கு கிளம்பணும், ஸோ என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பையன் வந்து எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த பையனுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அவங்க கிளம்பிடுறாங்க. மிஸ் பண்ணுறாமல் அழுதுட்டு கிளம்பிடுறாங்க. பட் அப்போதைக்கு ரீசன் சொல்ல முடியல. அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு 20 இயர்ஸ் லேட்டர் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. பார்த்தா அந்த பையன் வந்து ஒரு பெருசாக இருக்கான். அந்த பையன் சின்னதுல எப்படி ஒரு பெரிய குண்டா ஒரு பையனை காட்டினாங்களோ அதே மாதிரி தான் ஜெல்சன் ராயின்ற ஆக்டருமே வந்து அந்த மாதிரி தான் இருப்பாரு. ஸோ சாரி, ஜெல்சன் பி அப்படின்ற ஒரு ஆக்டருமே வந்து அந்த மாதிரி தான் இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு பிலிப்பைன்ஸ் ஹீரோ. அங்கே நிறைய படம் வந்து பண்ணியிருக்காரு, ஜெல்சன் பி அவர் பேரு. ஸோ அங்கே போறாரு, அங்கே அவரை வந்து காட்டுறாங்க. அத்தனை இயர்ஸ் லேட்டாக வந்து, பட் இன்னுமே அம்மாவை மிஸ் பண்ணுறாரு. இவர் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், அந்த ஒரு டாலர்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு டாலர் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள். அந்த ஃபுட்டு அந்த ரிலேட்டடாக வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருக்குன்னு வந்து ஷெட்யூல்லாம் இருக்கு, மீட்டிங்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து ஷெட்யூல் போயிட்டு தான் வந்து லைஃப் வாழ்ற ஒரு ஆள், ரொம்ப பிஸியாக இருக்க ஒரு மனுஷர். ஸோ திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க, அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. யாரும் கேட்டவொன்னே அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க இல்லைன்றாங்க. இல்லை, நான் வந்து அவரோட அம்மா அப்படின்றாங்க. உடனே வந்து தான் சீட் எழுதிட்டு மீட்டிங் ரூம் போய் கொடுக்குறாங்க. அவர் வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ மீட் பண்ணுறப்ப ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து எமோஷனலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. பட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இத்தனை வருஷம் நான் எங்கே இருந்தேன், ஏன் போனேன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திடீர்னு அவர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திடீர்னு ரெண்டே நாளில் அவங்க திருப்பியும் போயிடுறாங்க. எங்கே போனாங்க தெரியாது, ஜஸ்ட் ஒரு ஹின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இவருக்கு என்ன வந்து அம்மா இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் இருந்த வீட்டுக்கு போகிறாரு, பழைய இடத்துக்கு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா அவங்க அம்மாட்ட இருந்து மந்த்லி அந்த ஒரு எப்போவுமே லெட்டர் வந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால வந்து இவருக்கு வந்து எந்த லெட்டருமே அவங்க அந்த வீட்டில் உள்ள ஆன்டி வந்து கொடுக்கவே இல்லை. அந்த லெட்டரில் வந்து இவர் பேரை மென்ஷன் பண்ணி எங்கே இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே எழுதி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஒரு பெட்டி நிறையா வந்து லெட்டர் எடுத்து காமிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி வந்து லெட்டர் அவ்வளோ ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையுமே உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அந்த படித்தது மூலியமாக ஒரு இடத்துல இருந்து உங்க டிராவல் பண்ணுறாரு. அங்கே வந்து கேரி அப்படின்னு சொல்கிற ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுறாங்க. அங்கே தான் அவங்க அம்மா போன பிளேஸ், அவங்க அம்மா சந்தித்த மனுஷங்க, அவங்க திருப்பி கொடுக்கணும்னு நினச்சதா அதெல்லாம் அப்படியே ஒரு ட்ராவலாக வந்து ட்ராவலாக போயிட்டு அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பொண்ணோட உருவாது. ஒரு கிளைமேக்ஸில் தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. பார்த்தா அதுவே வந்து அவங்க அம்மாவோட ஒரு ஸ்டெப் டாட்டர் தான், டாட்டர் தான் அது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராவலை பேஸ் பண்ணி ஒரு கதை. அவர் அம்மாவை தேடி போகிற பையனை நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன்னு தெரியல. இல்லை, ஒரு ஆரியா அந்த சூர்யா மாதிரி ரொம்ப பெரிய அழகாக இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஸோ நார்மலாக ஒருத்தர் தேடி போகிறாரு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகல, ஆனால் பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய டாப்பர் ஆகலவர் அப்படின்றதுனால படம் பார்க்கறதுக்கே வந்து நமக்கு அழகானவங்க தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எந்த அவசியம் இல்லாமல் பார்க்க அது பாட்டு ஃப்ளோவில் வந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு அழகாக வந்து ரொம்ப இந்த ட்விஸ்ட்டோ இந்த ஒரு பெரிய கமர்ஷியலோ இந்த ஒரு அந்த பாட்டோ அந்த ஒரு பிஜிஎம்னு தடபுடன் போட்டு அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக படம் போகிற ஒரு ஃப்ளோவில் வந்து அப்படியே அழகாக ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறாரு, அப்புறம் அந்த லெட்டர்லாம் படிக்கிறார். அடுத்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு நினச்சா இல்லை, பார்த்தா அவங்க வந்து அந்த ஸ்டெப் டாட்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கே தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெஸ்ட் ரிலீஸ் ஆனவொன்னே. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே உள்ளவங்களுக்காக ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு மாதிரி ஒரு இடத்த மாதிரி எழுதி கொடுத்து திருப்பி அவர் நீட்டாக வராரு. இவர் இந்த ட்ராவலில் வந்து இவர் யாருன்னு சொல்லி இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுமே வந்து நமக்கு கீழே வேலை செய்யணும் வந்து மதிக்க ஆரம்பி, ஒரு டயத்தில் வந்து அவர் கீழே வேலை செய்யற அந்த அஸ்டண்ட்லாம் மதிக்காமல் ரொம்ப ரஷ்ஷாக இருப்பார். இந்த ட்ராவலில் வந்து அவருக்கு அவர் யாருன்னு புரியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த அவர் கீழே வேலை செய்கிறவங்களாம் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஈவன் ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணவர் கூட வந்து ஹக் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு அவருக்கு இந்த ட்ராவல் வந்து அவர் ஒரு சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போகும்போது திருப்பி அந்த பிஸ்னஸில் வந்து ஃபுல்லாக இருக்கப்போ அவர் அஸ்டண்ட்டில் வந்து ரொம்ப கராராக இருப்பார். திடீர்னு பார்த்தா சாப்பிட போகலாமான்னு கேட்பாரு. ஓகே சார், சாப்பிட போகலான்னு சொன்னேன். எங்கே போகலாம் நீயே சொல்லணும்னு அவங்க அஸ்டண்ட்டுக்கே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கு. என்னடா அது, ஒரு ட்ராவல் இவர் இவ்வளோ மாற்றிருச்சான்னு. சார் என்கிட்ட கேட்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும். அம்மா உண்ட தான் கேட்குறேன், நம்ம எங்கே சாப்பிட போகலாம், உனக்கு பிடிச்ச இடம் சொல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஒரு ட்ராவல் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ கற்றுக் கொடுது, அவன் அந்த அம்மாவை தேடி எந்த அளவுக்கு போகிறான் அப்படின்ற ஒரு ட்ராவலை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி தான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஜெனியூனாக அவ்வளோ சூப்பராக வந்து படம் போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு படம், பாருங்கள். பை.